சென்னை மாநகர பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் மேற்கூரையில் அமர்ந்தபடியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாணவர்களின் அடாவடி செயல்களை விடியா அரசின் ஏவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆபத்தை உணராமல் சென்னை மாநகர பேருந்தின் மேற்கூரையில் பயணித்து கல்லூரி மாணவர்கள் அடாவடியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. சென்னை மாநகர பேருந்துகளின் படிக்கட்டுகளிலும் ஜன்னல் கம்பிகளிலும் தொங்கியபடியும் மேற்கூரைகளிலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணிப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் மாணவர்கள் விபத்தில் சிக்குவது மட்டுமின்றி பேருந்தில் பயணம் செய்யும் பொதுமக்களும் அச்சத்துடன் செல்கின்றனர். இதனை தடுக்க விடியா அரசின் ஏவல் துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருப்பதால் பொதுமக்கள் பேருந்துகளில் பயணிப்பதை தவிர்த்து ஆட்டோக்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பஸ் டே என்ற பெயரில் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் சில நேரங்களில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. கலவரத்தில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் பேருந்துகளில் போதிய பாதுகாப்பு இல்லாததால் இது தொடர்கதையாகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களின் இந்த அடாவடி செயல்களால் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பேருந்துகளில் அத்துமீறுவதை நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் தட்டி கேட்கும் போது அவர்கள் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக பூந்தமல்லி, பெரம்பூர், கண்ணகி நகர், சைதப்பேட்டை, வியாசர்பாடி, ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் மாணவர்களின் அராஜகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுபோன்று தொடர்ந்து அடாவடி செயல்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசு பேருந்துகளில் காலை மாலை நேரங்களில் காவலர் ஒருவரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினால் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்கலாம் என்றும், அதேபோன்று மாணவர்களும் பொதுமக்களின் நலன் கருதி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யூசுப், செய்தியாளர் சரவணகுமாருடன் புஷ்பவேல்.